응. 이렇게 கார்டு வேண்டாம், பவர் கார்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெட் மார்க் இருக்கும், அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ரெட் மார்க் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ப்ரெஷ்ஷு வேணும் ஃப்ளோ க்ளீன் உள்ளதுன்னா இந்த நாப்பகம் நகர்த்தினீங்கன்னா ப்ரெஷ்லாம் வெளியில் வரும், இந்த மெட்டல் பீஸ் உள்ளது இது வந்து ஃப்ளோ க்ளீன் பண்ணுறது. இது எடுத்துட்டிங்கன்னா கார்பெட் மேட் யூஸ் பண்ணுறோம். நல்லா வலிச்சு தேவை ப்ரெஷ் இருக்குதுனால நீங்கள் நல்லா வலிச்சு தேவை யூஸ் பண்ணுறோம். பரவாயில்ல வெண்டெல்லாம் தெரியுங்களா, இந்த மாதிரி சோஃபாவில் வெண்டு இருக்குது, அது கூட நீங்கள் நம்மளுக்கு எப்படி வேணுமோ சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கிளாத் மெட்டீரியல் தானே, பில்லோ கூட நீங்கள் பில்லோ பெட்டு சோஃபா அந்த கிளாத் மெட்டீரியல் ஆனால் கொஞ்சம் குஷனிங் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே. வீட்டில் போட்டு வச்சுருக்கீங்களா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்களா ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். கிளாத்து அதான் கொஞ்சம் மெலிசானது அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். எல்லாமே டார்க் ஷேட் கொடுத்து சச்சு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ கலர் இது நான் சொன்னது எல்லாமே செக்ஷன் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறது. மெட்டல் சம்மந்தமான இதில் தான் ஜாயின் பண்ண முடியாது, டைரெக்டாக பண்ண முடியாது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதே பட்டன் ஃப்ரண்ட்ல என்ன பட்டன் இருக்கோ அதே டைரக்ஷன் தான். கரெக்டாக காடியில் வச்சிங்கன்னா வச்சுட்டு புஷ் பண்ணிடுங்க, சப்போர்ட்டிங் வேணா கொடுத்துரு, புஷ் பண்ணிட்டு தான் லாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இது தப்பாக இது ப்ளோ இருக்கு. ஜன்னல் அதிகமாக தூசி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ளோ பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்குது வீடு இல்லை, கொஞ்சம் வெளியில் ஊதி தள்ளிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது ப்ளோ இருக்குது. ப்ரொசீஜர் பண்ணுங்கள், இதை போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணிங்கன்னா வெளியில் இது வந்து நாசில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மெல்லிசாக போகும் பரவலாக போகும், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா பரவலாக வரும், நீங்கள் டைட் பண்ண டைட் போனால் ரொம்ப ஷார்ப் ஆகும். இது எப்படி வேலை செய்யணும்னா ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தம்பு வச்சு ப்ரெஸ் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும், ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும், நார்மலாக எதுவும் வேலை செய்யாது. ஒரு தம்பு பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது தான் உள்ளே பம்ப் பண்ணி மேலே. இது வந்து வாட்டர் வாஷ் அடாப்டர் சொல்லுவாங்க, வீட்டில் டூ வீலரு கார் வாஷ் அப்படின்னா நம்மளே கூட பண்ணலாம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிட்டு இதில் ஆனால் ஒரு வாட்டர் லைன் கொடுத்துருந்தீங்க, ரெண்டு வாட்டர் லைன் சின்னதாக லைன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக வாட்டர் லைன் கொடுத்துருந்தோம், ஓரளவுக்கு தண்ணி ப்ரெஷர் நிறையா இருக்கும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்.